சிலுவை ரோம சாம்ராஜ்யத்தின் கொலை கருவி. மனிதத்தையும் மன்னிப்பையும் போதித்த இயேசு சிலுவை சுமத்தப்பட்டு முள்முடி சூட்டப்பட்டு ஆணிகளால் அறையப்பட்டு கொலை செய்யப்பட்டார். சிலுவைக்கு கிரீடமாக இவன் யூதர்களின் அரசன் என்று எழுதி வைத்து ஏளனப்படுத்தப்பட்டார். அதுவரை குற்றவாளிகளின் தண்டனை கருவியாக மட்டுமே இருந்த சிலுவை கடவுளின் மகனை தனது உடலில் தாங்கி இரத்தத்தில் குளித்து தன்னை புனிதமாக்கிக் கொண்டது. இது ஒரு எளிய மனிதனுக்கு ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம் ஒரே இரவில் விதித்த தீர்ப்பு. நள்ளிரவில் கைது செய்யப்பட்ட இயேசு இரவோடு இரவாக தீர்ப்பு எழுதப்பட்டு இரத்தம் சொட்ட சொட்ட அவசர அவசரமாக கொலை செய்யப்பட வேண்டியதன் அவசியம் என்ன? எவனோ ஒருவன் காட்டி கொடுத்தான் என்று சொல்லி அவனை துரோகியாக்கிவிட்டு இந்த தீர்ப்பிலிருந்து நீங்கள் கை கழுவிக் கொள்ளலாம், எங்களோடு பயணம் செய்து பாருங்கள், மாசற்ற ஒரு செம்மறியை பலியிட்டதில் ஒருவர் நீங்களாகவும் இருக்கலாம். அப்படின்னா நம்ம ஊருக்கு இனி நல்ல காலம் தான்ப்பா. ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா, கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. ஐயா கண்டு தெரியாதவையா? டேய் கூட்டத்துல போறது தச்சை வாங்க இயேசு தானே. ஆமா ஆமா, ரொம்ப நல்ல மனுஷனாக்கும், எங்கிட்டு கூட்ட பாரு. என்னது போதை இயேசு போறாரா? ஆண்டவரே தாவீதின் மகனே. டேய் சும்மா இருடா, போதகர தொந்தரவுப்படாதடா. ஐயா நல்லவரே, ஆண்டவரே நான் கத்துறது உங்க காதுல வேலையா? ஐய் பேசாம இருக்க மாட்ட. சாமி தாவீது மகனே, இந்த குருட மேல கொஞ்சோண்டு இறக்கம் காட்டுக்க சாமி. என்னப்பா வேணும் உனக்கு? ஐயா ஆண்டவரே உங்களா பார்க்கணும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் எல்லாத்தையும் நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குது ஐயா. ஐயா எனக்கு பார்வை வேணும், எனக்கு பார்வை வேணும். உன்னோட நம்பிக்கை உன்னோட ஆசையை கண்டிப்பா நிறைவேற்றும்பா. ஐயா ஆண்டவரே என்னால பார்க்க முடியுது. என் ஆண்டவரே எல்லா மனிதரையும் என்னால பார்க்க முடியுது, என்னால பார்க்க முடியுது. எல்லா மனுஷரும் பார்க்க ஆரம்பிச்சுட்டா. சட்டப்படி இவளை கல்லால் அடிச்சு கொள்ள வேண்டியதுதான். இவ குற்றவாளினா இவளோட குற்றம் செஞ்சவங்க எங்க? உங்களை யாரு தப்பு பண்ணல? தன்னோட தப்பு இன்னொருத்தருக்கு தெரியறது வர ஒவ்வொருத்தரும் நல்லவனா தான் நடிக்கிறான். உங்களை யாராவது தப்பே பண்ணல நல்லவன் மனசாட்சி சொன்னா அவங்க முத கல்ல இவ மேல வீசுங்க.
அம்மா, எங்க உன் மேல குற்றம் சுமத்தினவங்க? யாருமே உன்னை தண்டிக்கலையா? இல்லையா. மனுஷங்க எல்லாருமே தப்பு செய்யறாங்க. தங்களோட தப்ப மறைக்க இன்னொருத்தனோட தப்ப பெருசா தூக்கி பிடிக்கிறாங்க. நீ இனிமே தப்பு பண்ணாத, நிம்மதியா போ. இவளை இப்படி
குடிய விட்டுட்டா நம்மோட சட்டம் சம்பிரதாயம் மத கோட்பாடு எல்லாம் என்ன ஆகுது? முதல்ல இவனை தீர்த்து கட்டணும். மத்தவங்களுக்கு உயிர் கொடுத்தா நாளைக்கு இவனோட உயிர். ஓ பரிசேயர்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, உங்களோட சுயநலத்துக்காக சமுதாயத்துல பல மனுஷங்களை அடிமையினும் தாழ்ந்தவனும் ஒதுக்கி வச்சு பொணங்களாவே நடத்துறீங்களே. வாழ்நாள் எல்லாம் அடிமையாக்கி அவங்களோட ரத்தத்துல வேர்வையில நீங்க எல்லாம் வாழணும்னு நினைக்கிறீங்களே, இதுதான் உங்களோட சத்தமா? இந்த மக்கள் எதுவுமே பேச முடியாம செய்ய முடியாம அவங்களோட வாய அடக்கி கைய அடக்கி கட்டு போட்டு வச்சிருக்கீங்களே, இதுதான் உங்களோட சம்பிரதாயமா? இதுதான் உங்க கடவுளோட விருப்பமா? இப்படி மனுஷங்க கட்டுண்டு கிடக்கிறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இவங்க எல்லாரும் மனித மாண்பு பெறணும், இவங்களோட தன்மானம் உயிர் பெறணும், இவங்களோட ஒவ்வொரு கட்டும் அவிழ்க்கப்படும். நான் அதுக்காக தான் வந்திருக்கேன். நான் செத்து போனாலும் சில மனிதர்கள் வழியா கண்டிப்பா உயிர்ப்பேன். இது சத்தியம், இது சத்தியம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும்
இயேசுவோடு இருந்தவன் தானே? இல்லை இல்லை இல்லை, நீ சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. இவன் நாசரேத்து இயேசு. தெரியவே தெரியாது. உனக்கு எதிராக எத்தனையோ சான்றுகள் கூறுகிறார்களே, உனக்கு கேட்கவில்லையா? இந்த மனிதனை பொறாமையால் தான் என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். வழக்கில் நீர் தலையிட வேண்டால் என்று தங்கள் மனைவியிடம் சொல்லியிருக்கிறார்கள். சரி சரி, நீ போ. பாஸ்கா விழாவின் போது மக்கள் விழுந்து கேட்கும் ஒரு கைதியை உங்களுக்காக ஆளுநனாகிய நான் விடுதலை செய்வது வழக்கம். எனவே கொலை குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட பரபாசை விடுதலை செய்ய வேண்டுமா, இல்லை இயேசுவை விடுதலை செய்ய வேண்டுமா? இவரிடம் நான் குற்றம் ஏதும் காணவில்லை. ஆனால் பரபாஸ் கொலை குற்றம் சாட்டப்பட்டவன். எனவே நான் பரபாஸை விடுதலை செய்ய வேண்டுமா, இல்லை மெசியா என்னும் இயேசுவையா? பரபாவை விடுதலை செய்யும். இவர் செய்த குற்றம் என்ன? சரி, இவரது இரத்த பழியில் எனக்கு பங்கில்லை, நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். மேகங்கள் கூரை சொல்வதா, நீ ஒரு போது ஒளி தர மறுப்பதில்லை. சூரியனே உங்கள் மேகங்கள் கூரை சொல்வதா, மேகங்கள் கூரை சொல்வதா, நீ ஒரு போது ஒளி தர மறுப்பதில்லை. குறை Thank you.
Thank you.
பாக்கியத்தை எனக்கு தந்தாய், உன்னை ஆளாக்கும் தகுதியையும் எனக்கு தந்தாய், ஆனந்தப்பட்டேன். ஆனால் இப்படி ஒரு நிலையை எனக்கு தருவாய் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லையே மகளே, நான் ஒருபோதும் நினைத்ததில்லையே. பொத்தி பொத்தி வளர்த்த என் பிள்ளையை ரத்த வெள்ளத்திலா எப்படி தாங்கும் ஐயா என் இதயம், எப்படி தாங்கும்? விடுதலையின் வரலாறுகள் ரத்தத்தால் இந்த பூமியில் எழுதப்பட வேண்டும் என்பது தேவனின் சித்தமாயிருக்கிறது. தேவ சித்தமே நம் சித்தம், தேவ சித்தமே நம் சித்தம். Yes,
சொல்ல என் மகளே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். இதோ ஒரு காலம் வரும், அப்போது மலடிகள் பேறு பெற்றோரென்றும் பிள்ளை பெறாதோரும் பால் கொடாதோரும் பேறு பெற்றோர் என்றும் சொல்வார்கள். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் எனவும், குன்றுகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் எனவும் சொல்வார்கள். பச்சை மரத்துக்கு இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்டை மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள். Thank you.
ஆடையை கொண்டு வா, பங்கு போட்டுக் கொள்வோமா இல்லை சீட்டுக்குலுக்கி போடுவோமா? ஒற்றை ஆடையை பங்கு போட்டுக் கொள்வதா? சீட்டுக்குலுக்கி போடுவோம். யார் பெயருக்கு விழுகிறதோ அவர் எடுத்துக்கொள்ளட்டும். ரோம வீரர்கள் வேகமானவர்கள் மட்டுமல்ல விவேகமானவர்களும் கூட என்று ஊர் சொல்லட்டும். கண்டு கணக்கு பாடம் போட்ட உன் தோற்றமையா அழகோ
செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. இவரை இருவித்தான். இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும். நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக்கொள். நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று. என்ன பேசுகிறாய்? இன்னுமா உன் மனம் மாறவில்லை? கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகி இருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே நம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் குற்றம் செய்யவில்லையே. இயேசுவே, இயேசுவே, நீ ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும். நீ இன்று என்னோடு தெரிந்த வீட்டில் இருப்பேன் உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன். அம்மா, அம்மா, இவனே உன் மகன். சீடனே, இவரே உன் தாய். அனைத்தும் நிறைவேறிவிட்டது. Yeah.
என்னப்பா ஏசையா, என்னப்பா வலிக்குதாப்பா, காயங்கள் எல்லாம் வலிக்குதாப்பா, சொல்லுப்பா ஏசையா, சொல்லுப்பா சொல்லுப்பா சொல்லு. நீங்க யாரும் அழாதீங்க, யாரும் அழாதீங்க, என் புள்ள சாகல, என் புள்ள சாகல, தூங்கிக்கிட்டு இருக்காரு, தூங்கிக்கிட்டு இருக்காரு, ஆமா என் புள்ள தூங்கிக்கிட்டு இருக்காரு. இது தேவனோட சித்தம் அல்லவா?